உடைய மாநில தலைவர் வேளாண் சட்டம் குறித்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அதாவது இந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் ஒரு இடைத்தரகர்கள் கூட்டம் போராடிட்டுருக்கு. எங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் நரேந்திர தோமார் அவர்களும் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க பலமுறை. ஆனாலும் பிடிவாதமாக அவர்கள் வந்து நாங்கள் வந்து போராடுவோம்னு சொல்லி போராடுறாங்க. இந்த மூன்று சட்டங்களை பற்றி முழுமையாக அவர்கள் புரிந்து கொண்டு போராடுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மூன்று சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இடைத்தரகருடைய வாழ்வை இழந்து விடுவார்கள். இடைத்தரகர்களுக்கு வாழ்க்கை இருக்காது. அவங்க வந்து விவசாயிகளை பணத்தை நீ ஏமாற்றி சம்பாதிக்க முடியாது. ஏன்னா வந்திருக்க அத்தனை பேரும் ஃபார்ச்சூன் கார்லேயும் லேட்டஸ்ட் லேண்ட் குரூசர்லேயும் வந்துக்கிறாங்க. அதனால் அவங்க விவசாயிகள் அல்ல அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆக இங்கே கிராமம் கிராமமாக எங்களுடைய இந்த வேளாண் திட்டங்களை கொண்டு போய் விவசாயத்தை சேர்க்கறதுக்காகத்தான் முதல்ல எங்களுடைய இந்த விவசாயிகளின் நண்பன் மோடி அப்படிங்கிற திட்டம் மூலமாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை முதல்ல ஆரம்பித்தோம். தீவெட்டிப்பட்டியில் ரெண்டாவது இங்கே வந்திருக்கிறோம். இங்கே ரொம்ப நாளாக நிறைய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் 50 வருஷமாக போராட்டம் பண்ணுவாங்க. அவினாசி அத்திக்கடவுக்கு திமுக போராட்டம் பண்ணாங்க, காவிரிக்கு போராட்டம் பண்ணாங்க. இந்த திமுக கட்சி தொடர்ந்து போராட்டம் பண்ணும், அண்ணா திமுகவும் பண்ணியிருக்குது. ஆனால் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் இருந்தும் கூட இந்த மணிமுத்தாறு இன்றைக்கி வந்து பாஜக கையில் எடுத்திருக்கு. திரும்பும் திருமணிமுத்தாரும் கையில் எடுத்துக்கிறோம். 4 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் தெரியும் எப்படி கோயம்புத்தூர் நொயில் லாரி ஓடுது, 120 கிலோமீட்டர் போய் நொயிலுங்கிற இடத்துல கலக்குது. அங்கே இதே மாதிரி தான் சாக்கடை தண்ணி. அதுக்கு வந்து 250 கோடி ரூபா ஒதுக்கி இன்றைக்கி வந்து அந்த பணியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த திருமணிமுத்தாருக்கு தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி பாஜக தரப்பில் நாங்கள் கேட்குறதெல்லாம் இந்த திருமணிமுத்தாறு திரும்பவும் வேண்டும். இதற்காக நாங்கள் எவ்விதமான போராட்டத்தையும் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இப்போ பேசப்பட்ட விஷயம் இல்லை, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க திருமணிமுத்தாரை பற்றி. ஏன்னா மக்களுடைய உயிர் நாடி குடிநீர் இதுதான். இந்த சாக்கடை தண்ணி நிலத்து நீரில் போய் இதை குடித்தா மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க? இதை பற்றி ஏன் அரசு யோசிக்கலான்னு தெரியல. இங்கே நிற்கவே முடியல. இன்னொரு அரை மணி நேரம் உட்காந்துனா உடம்புல அரிச்சு போயிடும். அந்த அளவுக்கு உள்ளே இங்கே கெமிக்கல் போகுது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் இன்றைக்கி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ஈவருக்கும் இல்லாமல் இது மாதிரி ஒரு சாக்கடை தண்ணியை ஒரு ஆற்றில் கலந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல எனக்கு. எவ்வளவு மோசமான ஒரு நீர்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்கார அதிகாரிகள்லாம் நீங்கள் வந்து பொதுப்பணித்துறைக்கு அடுத்து இது உங்களுக்கு சொல்லலாம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுக்கட்டாக இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் பணம் எடுக்கப்படுது. பட் இதை வந்து நாங்கள் தொடர்ந்துலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது மாதிரியான நிகழ்வு. ஏன்னா இது வந்து ரத்தத்தில் விசத்தை கலக்கிற விஷயம் குடிநீரில். அதனால் அடுத்த கட்டமாக இதுக்கு ஒரு நல்ல அறிவிப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த திருமணிமுத்தாறு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே இது சரமங்கா நதியை வந்து தண்ணியை கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க. காவிரியிலேருந்து கொண்டு வந்து பம்ப் மூலமாக பண்ணுறாங்க. அதில் இந்த திருமணிமுத்தாரையும் சேர்த்துக்கணும், அதே போல் வசிஷ்டா நதியும் சேர்த்துக்கணும். சேலம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பகுதி அல்ல, ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை நிறைந்த பகுதியாக இருக்குது. விவசாயம் சார்ந்த பகுதியும் கூட, அது குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பகுதியும் கூட. அதனால் இங்கே இருக்கிற நீர்நிலைகளை முதல்ல தூர்வாரணும். இப்போ இந்த காவிரி வாய்க்கால் காவிரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பல ஏரிகள் நப்புற பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பிரச்சனை என்னென்னா, அதிமுக சார்ந்தவங்களுடைய அந்த பர்டிகுலர் ஏரிகளுக்கு மட்டும், அந்த பகுதிகளுக்கு மட்டும் தண்ணி நிரப்பப்படுது. பல பகுதியில் ஏழை விவசாயிகள் இருக்கிறவங்க, பல ஆண்டுகளாக தண்ணீரின்றி கடன் வாங்கி போர் போடுறவங்க, தாலி அடகு வச்சு கடன் போடுறவங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் தண்ணி இல்லாமல் வாடிட்டுருக்குறாங்க. நிறைவேற்றப்படக்கூடிய திட்டம் மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் பொதுவாக போகிற மாதிரி இருக்கணும். ஒரு கட்சிக்காரங்க மட்டும் பொதுவாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது. சேலத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இதே கம்ப்ளைண்ட்டு, எங்களுக்கு வந்து இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் குறிப்பிட்ட ஏரியா மட்டும் நப்புறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இங்கே எல்லா இருக்கிற விவசாயிகளும் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தீவெட்டிப்பட்டியில் அதான் சொன்னாங்க, காவிரியிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற தண்ணி வந்து எல்லா ஏரிகளும் நப்பப்பட வேண்டும். அதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஏரியா நப்புவது என்பது அது விவசாயிகளுக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கே எல்லாரும் விவசாயிகள் தான். ஒரு இடத்துல நீர் நினைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து எல்லா ஏரிகளும் நப்பணும். இந்த ஏரியில் ஏறக்குறைய இது பல ஏரிகள் நப்பிட்டு இருக்க அந்த திருமணிமுத்தார் அப்படிங்கிறது தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு தண்ணீர் காவிரியிலிருந்து கொண்டு வந்து விடப்பட்டால் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக விவசாயிகள் இருக்கும்.
எனவே இதற்கான கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றிலிருந்து கையெழுத்து இயக்கத்தை வாங்கி நாங்கள் தமிழக முதல்வருக்கு அனுப்புவோம். எங்களுடைய மாநிலத்தினுடைய கவனத்துக்கும் இதை கொண்டு போவோம். அடுத்த கட்டமாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்கினால் நாங்கள் இறங்கி சாலையில் இறங்கி போராடவும் தயாராக மாட்டோம். எங்கள் தலைமைகள் தெளிவாக சொல்லியிருக்குது, அரசியல் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கிறது, தமிழக மக்களை காக்க வேண்டும் என்று. அதற்கான முயற்சியை தான் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறோம்.